பை பண்ணலாமா செல் பண்ணலாமா? மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு ஃபஸ்ட்டு தோன்ற விஷயம் என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே வைக்கலான்ற மாதிரி தான். இந்த சார்ட்டில் நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதுவே நமக்காண்டி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸாக கொடுத்துரும். இங்கே பாருங்கள், ஒரு பை கால் வந்திருக்கு. நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கால் ஜென்ரேட் ஆச்சு. 9918 பை பண்ணலான்னு பை கால் வந்துச்சு. வந்தது ஒரு 30 minutes ஆஃப் ட்ரேடிங்கில் ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம வாட்ச் பண்ணுறது நிஃப்டியில் 1 minute சார்ட். மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 minute செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. கால் வரும்போது சிக்னல் மாதிரி நமக்கு வருது, ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம், ரெட் கலர்னா டவுன் ட்ரெண்ட், நம்ம இப்போ செல் பண்ணணும்ட்டு. அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் நமக்குரிய என்ட்ரி பாயிண்ட்குரிய லைன். கீழே இருக்கிறது ஃபர்ஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன், மேலே இருக்கிறது ஸ்டாப் லாஸ் லைன். இன்னைக்கு என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செலட் 19896, இதான் நமக்குரிய என்ட்ரி பாயிண்ட்குரிய லைன். கீழே இருக்கிறது ஃபர்ஸ்ட் டாரட், செகண்ட் டாரட். ஃபர்ஸ்ட் டாரட் 19846, 50 points பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட் இருக்குது, 100 points வந்து செகண்ட் டாரட் இருக்குது. ஸோ இது நம்ம நிஃப்டியில் பார்த்துட்டோம். பேங்க் நிஃப்டியில் ஆனால் இன்னும் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகலை. நேத்தோட அந்த பையிங் மொமெண்டம் இன்றைக்கி போயிட்டுருக்கு. 9:40 மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 30 minutes ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுது. 896 வந்தது 50 points மேலே டவுன் சைடில் இறங்கியிருக்கு. பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10:00 வரைக்கும் ஒரு புல்லிஷ் மொமெண்டம், அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக போகிறது, இப்படி தான் ட்ரேடிங் போச்சு. ஆஃப்டர் 10:00 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைட் இறங்கி நமக்கு செல் காலாக ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் இதை ஆட்டோமேட்டிக்காகவே மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு கால்ஸாக நமக்கு கொடுத்துரும். அதை பார்த்துட்டு புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போடுறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். இது நீங்கள் மேனுவலாக பண்ண முடியல அப்படின்னா ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணலாம். இதை பற்றின பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா செலட் 46,095 இருக்குது. கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் ஃபர்ஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். ஃபர்ஸ்ட் டாரட் 100 points மேலே இருக்குது, செகண்ட் டாரட் 200 points மேலே இருக்குது. மார்க்கெட் ரொம்ப ஃப்ளாட்டாக ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு. சடனாக ஒரு 12:00 அப்புறம் நல்ல ஒரு பூஸ்ட் கிடச்சி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. நேற்றும் இதே மாதிரியே தான், நமக்கு ஃபஸ்ட்டு பை கால் கிடச்சிச்சு, ஃப்ளாட்டாக போச்சு, அடுத்து ஃபர்ஸ்ட் டாரட்டை நோக்கி போச்சு. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரியே தான், நமக்கு செல் கால் கிடச்சது ஃபர்ஸ்ட் டாரட்டை நோக்கி வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து ஓப்பனிங்கில் பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் 12:00 அப்புறம் நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கிது. நம்ம சார்ட்டை அதை அனலைஸ் பண்ணி இங்கே என்ட்ரி எடுத்துருங்க, இங்கே எக்ஸிட் ஆயிருங்கன்ற மாதிரி கொடுத்துரு, நம்ம அந்த பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும் தான். மீன்வைல் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அது செல் கால் ஜென்ரேட் ஆனது, 2 டார்கெட்டையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு கீழே போயிட்டுருக்கு. ஸோ நிஃப்டியில் நமக்கு இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்தே ஒரே ட்ரெண்டு தான், ஓப்பன் ஆனதுலேருந்து கண்டினியூஸாக பியரிஷ் மொமெண்டமில் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி தான் மேலே அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ரேலி வந்து இன்றைக்கி இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு லைவாக கால்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது, டக்குன்னு ஒரு ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த சார்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த சார்ட்டோட டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.